நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி டாக்டர் இளங்கோவன் செல்லப்பா அவர்கள் ஒரு எலும்பு மூட்டு நிபுணர் பல ஆண்டு காலம் மருத்துவ கல்லூரியில் பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணிபுரிந்தவர் மருத்துவ மாணவர்களின் நன்மதிப்பை பெற்றவர் திருநெல்வேலியில் பிரபல எலும்பு மூட்டு நிபுணர்களில் ஒருவர் மருத்துவத்துறை மட்டுமல்லாது மொழி இலக்கியம் மற்றும் ஆன்மீகத்திலும் ஆர்வமுள்ளவர் சிறந்த சிந்தனையாளர் கவிஞர் எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் இவர் தித்திக்கும் தீக்குச்சிகள் எனும் கவிதை நூல் எழுதியுள்ளார் பகவத்கீதையை பற்றி எளிய மொழியில் கீதையின் தேவை அன்று இன்று என்றும் எனும் நூலையும் எழுதியுள்ளார் ஆங்கிலத்தில் எம்பிபிஎஸ் மாணவர்கள் பாட நூலாக எசென்சியல்ஸ் ஆஃப் கிளினிக்கல் ஆர்த்தோபெடிக்ஸ் எனும் நூலும் இவரது மருத்துவ அறிவை விளக்குகிறது இவர் எழுதிய மற்றொரு நூலான மனிதமும் தெய்வமும் எனும் நூலில் மொழி கற்பு பூஜை திருநீறு போன்ற சீரிய சிந்தனைகளையும் கம்பராமாயணம் மற்றும் சித்தர் பாடல்களில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல கருத்துக்களையும் கட்டுரைகளாக எழுதியுள்ளார் இந்நூல் சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டது பொருணை நதி கரையில் உள்ள திருநெல்வேலியில் பல இலக்கிய மன்றங்களிலும் ஆலயங்களிலும் கவிமொழியில் சொற்பொழிவுகள் நிகழ்த்துகிறார் இன்றைய நிகழ்ச்சியில் வீடனன் என்றோர் பக்தன் என்ற தலைப்பில் டாக்டர் இளங்குவன் செல்லப்பா அவர்கள் உரையாற்றுகிறார் ராமாய ராம பத்ராய ராம சந்திராய வேதசே ரகுராதாயநாதாய சீதாபதேய நமக அள்ள முடியாத தெள்ளிய உண்மைகள் வள்ளுவன் வகுத்தான் இரு திருவரியில் வள்ளலாய் வார்த்தை வாரி அளித்த கம்பனார் அவரும் உள்ளம் நிறை உவகை கூறும் பாரதியும் தீட்டிய தீந்தமிழே வாழிய வாழிய சந்தம் பல அங்கத்தில் கொண்ட மொழி சொந்தமென ஊழி பல கண்ட மொழி எந்தையும் எம்முனோரும் நவீன்ற மொழி வந்தனம் சொல்லி வாழ்த்தும் கவி குருமுனி குறவர் ஒலித்த கனிமொழி சிறுசொல்லில் பேருண்மை போற்றும் பெருமொழி அருந்தமிழே அன்னை மொழியே நின் பெருந்தாள் பணிந்து இளங்கோ வாழ்த்துவானே அழகில்லா இசைப்பா ஏற்றளித்த பல நில பண்டிதரும் செவியுற கவி சமைத்த உலகெல்லாம் மொழி செழுமை என உரைத்த இளந்தமிழ் காவியம் அளித்த கம்பனே வாழிய வாழிய கரும்பனைய சொற்சுவை சேர்த்தெடுத்து வரம்பையில் மணிக்கவி வார்த்தெடுத்து நிரம்பும் இளமை தவழும் தமிழெடுத்து அருங்குண அவையோரை வணங்குகிறேன் இன்று நாம் இராமாயணத்தில் வீடணன் என்ற ஒரு பக்தனை சந்திக்கப் போகிறோம் கம்ப ராமாயணம் இதிகாசமாக இருந்தாலும் ராமாயணத்தை தேனினும் இனிய தீன் சுவையாலே தென் உன் தேன் தீன் சுவை கவியாலே தமிழ்கவியாலே கவி இன்பம் படைத்த நமது கவி சக்கரவர்த்தி அவர்கள் நமக்கு ராம காதையிலே மானுட தர்மத்தை கற்பித்தார் வாழ்க்கை நெறிமுறைகளை உரைத்தார் ஆன்மீகத்தையும் விளக்கினார் சமூக நெறிகளையும் விளக்கினார் இதுபோல் ஒரு பக்தன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக குகன் ஆஞ்சநேயர் மற்றும் வீடணன் ஆகிய பாத்திரங்களின் குணாதிசயங்கள் மூலமாக கம்பர் நமக்கு உரைக்கின்றார் இந்த கம்ப ராமாயணம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் குவித்த கரங்களுடன் பணித்த கண்களுடனும் ஆஞ்சநேயர் நின்று கேட்பதாக நம்பப்படுகிறது அதேபோல் கம்பராமாயணம் சொல்லப்படுகின்ற வரை இந்த தமிழ் இனம் செழித்தோங்கும் என்பது என்னுடைய கருத்து இப்பொழுது நாம் வீடனை பற்றி பார்ப்போம் வீடனை நமக்கு யுத்த காண்டத்தில் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சுந்தர காண்டத்திலேயே அனுமனின் விழிகளால் கம்பன் நமக்கு காட்சிப்படுத்துகிறார் சீதையை கவர்ந்து சென்ற ராவணன் அவளை தனிமைச் சிறையில் வைத்திருப்பதாக சம்பாதி கூற தெற்கே சென்ற படையில் இருந்த அனுமர் கடல் தாண்டி வருகிறார் இலங்கை மான் நகரிலே ஒவ்வொரு மாளிகையாக தேடிக்கொண்டு வருகிறார் செவிக்குத் தேன் என ராகவன் புகழை உரைக் உரைக்கும் கவிக்கு நாயகன் பொன் நகர் மாடங்களைத் தேடிக்கொண்டே வருகின்ற பொழுது ஓர் மாளிகையில் உற்று நின்று அவன் உணர்வை தன் உணர்வினால் உணர்ந்தான் என்பார் கவிச்சக்கரவர்த்தி வீடனின் மாளிகை வீடனின் உறங்குகின்ற பொழுது அவனை கண்ட சொல்லின் செல்வர் ஆஞ்சநேயர் குற்றமில்லது ஓர் குணத்தினன் இவன் என உறுதி கொண்டான் என்று முதன் முதலில் நமக்கு வீடனை கம்பர் அறிமுகப்படுத்துகிறார் அடுத்தது அசோக வனத்திலே சிம்சுபா மரத்தடியிலே தனிமைச் சிறையில் இருந்த சீதா பிராட்டியாருக்கு ஆறுதல் மொழிகள் சொன்னவள் தாயினும் இனிய திரிசடை அந்த திரிசடை நமது வீடனின் ஆவார் அவரை கண்ட பின்புதான் கண்டனன் கற்பினுக்கு அணியை என்று அனுமனால் இராமனிடம் உரைக்க முடிந்தது சீதா சீதாபிராட்டியரை கண்டவுடன் இராவணனின் அவையையும் படைத்திறனையும் அறிந்து கொள்வதற்காக அவர் அசோகவனத்தை அளிக்கிறார் அதன் பின்பு வந்த படைத் படைத்தலைவர்களை அளிக்கிறார் இறுதியாக இந்திரஜித் ராவணின் மைந்தன் இந்திரஜித் எய்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இராவணன் அவைக்கு இழுத்துச் செல்லப்படுகிறார் அங்கே இவர் ராமனின் பெருமைகளை கூறி சீதையை விட்டுவிடு என்று கோரவும் சினம் கொண்ட ராவணன் அனுமனின் வாலிலே நெருப்பை கொளுத்துகிறான் அந்த நெருப்பின் மூலமாக இலங்கை மாநகரையே தீ வைக்கிறார் அனுமர் ஊழிதோறும் புதிது ஒரு கீர்த்தியான் இட்ட நெருப்பிலே இலங்கை எரிந்தது வருத்தப்பட்ட ராவணன் தனது உறவினனாக தேவதச்சன் மயனை அழைத்து நகரை புதுப்பிக்க சொல்கிறான் பொன்னும் மணியும் அமைந்த பொற்புடை நல் நகர் மீண்டும் உருபெற்றது முன்பை விட அது அழகாக இருந்தது அந்த இலங்கை மாநகர் அங்கே அவன் ஆலோசனை சபை கூட்டுகிறான் சிங்கங்கள் தாங்கும் அரியணையில் அமர்ந்தான் அரக்கர் வேந்தன் ராமன் போர் தொடுக்க வருகிறான் ஆகையால் நாம் போர் முறைகளை பற்றி ஆலோசனை செய்ய வேண்டும் என்று ஆண் தொழிலுக்கேற்றவரை போர் திறன் நிரம்பியவர்கள் ஆண் தொழிலுக்கு ஏற்றவரை அழைத்து ஆலோசனை சபை கூட்டி சுட்டது குரங்கு எரி சூறை ஆடிட கெட்டது என் கொடிநகர் ஓர் குரங்கினால் இந்த இலங்கை மாநகர் அழிந்தது என் செய்வேன் என்று வருத்தத்துடன் அவையினரை நோக்குகிறான் அப்பொழுது சேனை தலைவன் பிரகதத்தன் மன்னா நான் அவரை வென்று வருகிறேன் என்று சூளுரைக்கிறான் மகோதரன் என்பவன் தேவரும் தானவரும் இறையவர் மூவரும் உனக்கு அடங்கியவர் மன்னா நீ வெள்ளியம் கிரியினை விடையின் பாகனோடு அள்ளி விண் தொடை எடுத்து ஆர்த்து ஆற்றல் படைத்தவன் இந்த சாதாரண வானர சேனைக்காக ஏன் தயங்குகிறாய் நாங்கள் சென்று போர் புரிந்து அவர்களை வதம் செய்கிறோம் என்று சொல்கிறான் அதுபோலவே வஜ்ரதந்தன் துன்முகன் மாபெரும்பக்கன் பிசாசன் போன்ற சேனை தலைவர்கள் இந்த மானுடரையும் இந்த வானர சேனையையும் அழித்து உமக்கு வெற்றியை தருகிறோம் என்று கூறுகின்றனர் அப்பொழுது ராவணன் அவன் இளவல் கும்பகரணனை நோக்குகிறான் இந்த இடத்திலே உங்களுக்கு இவர்கள் உடன்பிறப்புகளை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் பிரம்மனின் மைந்தர் புலஸ்தியர் புலஸ்தியரின் மைந்தர் விஜரவசு அந்த விஜ்ரவசுவுக்கு பிறந்தவர்கள்தான் ராவணன் கும்பகர்ணன் வீடனன் சூர்பனகை விஜ்ரவசுவுக்கும் கேக்கசி என்பவளுக்கும் பிறந்தவர்கள்தான் இந்த நால்வர் அந்த ராவணனின் உடன் பிறந்த கும்பகர்ணனை நமக்கு அதிகம் உறங்குபவனாகவும் அதிகம் உண்பவனாகவும் தான் நமக்கு தெரியும் ஆனால் அவன் நீதி நெறிமுறை அனைத்தும் அறிந்தவன் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவன் ஆனால் அதைவிட பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் அவன் எழுந்து சொல்கிறான் ஓவியம் அமைந்த நகர் உண உழைந்தாய் கோயியல் அழிந்ததென வேறு ஒரு குலத்தோன் தேவியை நயந்து வந்து சிறை வைத்த செயல் நன்றா அண்ணா ஆசையில் பரதாரம் அவையம் சிறையடிப்போம் மாசிறு புகழ் காதல் உருவோம் வழமை கூற பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை நன்று நம் கொற்றம் என் கூசுவதென்றால் அஞ்சுவது இன்னொருவன் தேவியை கொண்டு வந்து சிறை வைத்துவிட்டு இப்பொழுது மானுடருக்காக அஞ்சுகிறாயே சித்தர் செயல் செய்தலை அண்ணா குலச்சிறுமை செய்தாய் பிரம்ம குலத்துக்கே நீ இழிமை தேடிக்கொண்டாய் என்று கூறிவிட்டு இருப்பினும் ஆனது ஆகட்டும் எப்பொழுது போர் என்று வந்துவிட்டதோ நாம் அனைவரும் சென்று அந்த நரரையும் வானர சேனையையும் அழித்து வேரோடு அடக்குவோம் என்று சூளுரை செய்கிறான் கும்பகர்ணன் ராவணின் மைந்தன் இந்திரஜித் எழுகிறான் முற்றும் முதலாய் உலகம் மூன்றும் எதிர்த்தோன்ற செற்ற முதலாரோடு செருத்தது ஓர் திறத்தும் வெற்றி உனதாக விளையாது ஒளியின் என்னை பெற்றதும் இல்லை யான் நெறி பிறந்ததும் இல்லை இந்த மூ உலகமும் உன்னை எதிர்த்து வரட்டும் தந்தையே அந்த மூன்று தெய்வங்களும் வரட்டும் யார் வந்தாலும் நான் அவர்களை வதம் செய்து உனக்கு வெற்றியை ஈட்டித் தருவேன் என்று சூழ்ரைக்கிறான் இந்திரஜித் இந்த இடத்தில்தான் வீடனன் நமக்கு அறிமுகமாகிறான் வீடனன் எழுந்து பேசத் துவங்குவதை கவி நனி தீவினையை எல்லாம் வென்றவரின் நன்று உணரும் வீடனன் அறிஞர் என்பதற்கு விளக்கம் இங்கே கவி நமக்கு விளக்குகிறார் சிறு சொல்லில் உண்மை சாற்றும் கவி சக்கரவர்த்தி அறிஞன் என்றால் நன்மை தீமை உணர்ந்தவர் என்பதை நமக்கு உரை உரைக்கின்றார் அந்த அறிஞனாகிய வீடனன் எழுந்து காலம் மேல் வினைப்பொருள் உணரும் கற்பிலா பாலகா நடந்து கொண்டிருப்பது என்ன அதனால் போவது என்ன எனும் அறிவில்லாத சிறுவன் நீ இந்திரஜித் அமர்ந்து கொள் வினையையும் அதன் விளைவையும் அறிந்து கொள்பவரே அறிஞர் திரும்பி அரியாசனத்தில் வீற்றிருக்கும் ராவணனை நோக்கி அண்ணா நீ விரும்பாவிட்டாலும் உண்மையை உனக்கு உரைப்பது என் கடமை அறம் துறந்து அமரரை வென்றோம் அல்லவா அது நமது வீரத்தினால் அல்ல தவத்தினால் பெற்ற வரத்தினால் எந்தை நீ யாயும் நீ எம்முன் நீ எனக்கு வந்தனை தெய்வம் நீ முற்றும் மற்றும் நீ இந்திரனை போல் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய் அந்த சீதையை கவர்ந்து வந்ததால் இந்த ஆட்சியை நீ இழக்கப் போகின்றாய் அன்று இலங்கை எரிந்ததல்லவா அது வானரம் இட்ட நெருப்பினால் எரிந்தது என்றால் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் இல்லை கற்பின் கனலி ஜானகியின் கற்பு நெருப்பினால் இந்த இலங்கை அன்று எரிந்தது முன்பொரு நாள் நீ கைலையை எடுத்த ஞாபகம் இருக்கிறதா அன்று ஒரு சாபம் கொடுத்தார் ஒரு குரங்கினால் உன் அழிவு காலம் தோங்கும் என்று அதேபோல் ஆஞ்சநேயர் வந்தார் இலங்கைக்கு நெருப்பிட்டிருக்கிறார் சரி அது போகட்டும் அங்கே போர் பரணி பாடி சேனை திரட்டி இருப்பவன் ராமன் அவன் பத்து திசைகளிலும் தேர் செலுத்த வல்ல தசரதன் மைந்தன் சாதாரண குலத்தில் வந்தவன் அல்ல ரகுலத்தில் பிறந்தவன் பிரிது பகீரதன் போன்ற மா மன்னர்களின் குலத்திலே வந்தவன் அந்த ராமன் அந்த கோதண்டம் ஏந்திய ராமன் சிறந்த வில் வீரன் அவனுடைய வில் ஆற்றலை நமது கரனும் தூஷனும் வதம் செய்ததில் கண்டோம் தாடகை வதத்தில் கண்டோம் அது மட்டுமில்லை அண்ணா நீ வணங்கும் ஈசனின் படைக்கலங்கள் அனைத்தையும் தவம் பெற்ற கோசிய முனிவர்ந்து ராமன் பெற்றிருக்கிறான் அந்த ராமனோடு நீ போர் செய்தால் உன்னோடு இந்த அரக்கர் குலம் அழிந்துவிடும் ஆகையால் அண்ணா அசைவுகள் கற்பின் அவ்வணங்கை விட்டருழுதி இதன் மேல் விஷயம் இல்லை என்று சொல்லினான் அறிஞரின் மிக்கான் இன்று செய்யும் வினைகளால் நாளை வரும் விளைவுகளை சொல்பவன் அறிஞரில் சிறந்தவன் அதுவே வீடன் இவ்வாறு இவன் சொல்லவும் ராவணனுக்கு சினம் வந்தது சாதாரண மானிட பிறவிகள் என்னை வெல்ல முடியுமா முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடை பெருந்தவமும் முதல்வன் முன்னாள் எக்கோடி யாராலும் வெல்லப்படாய் என கொடுத்த பெருவரமும் ஏனை திக்கோடி உலகணத்தையும் வென்ற செரு கடைத்த பொயவெளியும் உடையவன் நான் என்னை இந்த வில் ஏந்திய மானிடர் வென்றுவிட முடியுமா நீ என் வயிற்றில் என்னுடன் ஒரு வயிற்றில் தான் பிறந்தாயா என் வயிற்றில் பிறந்து விட்டு என்னை விட மானிடர் வல்லவர் என்று கூறும் உனக்கு இருக்கிறதா என்று மீண்டும் சினம் கொள்கிறான் வீடனன் பொறுமையாக அண்ணா வந்திருப்பது சாதாரண மானிடன் அல்ல அவன் பரம்பொருளின் அவதாரம் திருமாலின் மானுட உருவம் தேகம் தாங்கி வந்திருக்கும் வேதத்தின் நாயகன் என்று கூறவும் மீண்டும் ராவணன் சிவனும் நான்முகத்து ஒருவனும் திருநெடுமாலாம் அவனும் மற்ற உள்ள அமரரும் உடன் உறைந்து அடங்க புவன மூன்றும் நான் ஆள்கிறேன் மூன்று தெய்வங்கள் தேவர்கள் அனைவரையும் அடக்கி வைத்து மூன்று உலகையும் நான் ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்னை யார் வெல்வது என்று இவன் கேட்க இப்பொழுதுதான் வீடனன் மீண்டும் பொறுமையாக அண்ணா நான் சொல்வதை கேள் உன்னை போன்றே நமது முன்னோர்களில் ஒருவனாகிய இரணியன் அனைத்து வரங்களையும் பெற்றிருந்தான் உனக்காக அந்த கதையை மீண்டும் சொல்லுகிறேன் யாருமே நாராயணனை வணங்கக்கூடாது ஓம் இரண்யாயே நம என்று சொல்ல வேண்டும் என்று உலகெங்கும் பறைசாற்றினான் ஆனால் அவன் மைந்தன் பிரகலாதன் ஓம் நமோ நாராயணா என்று சொல்ல இருவருக்கும் எழுந்த வாக்குவாதத்தில் உன் நாராயணன் இருக்கிறான் என்று இரனின் வினவினான் அப்பொழுது பிரகலாதன் சொன்னான் சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவனை சத கூறிட்ட கோணிலும் மா மாமேறு குன்றிலும் உளன் இந்நின்ற தூணிலும் உடன் நீ சொன்ன சொல்லிலும் உடன் என்று சொல்ல சிலம் கொண்ட இரணியன் அந்த தூணை பிளக்க திசை திறந்து அண்டம் கீர சிரித்தது அச்செங்கன் சீயம் என்பார் கம்பர் நரசிம்ம மூர்த்தியாக எம்பெருமான் வந்து இரணினை வதம் செய்து நாம் அனைவரும் அறிவோம் அதேபோல் ராவணா நீ இப்பொழுது ராமனோடு போர் செய்தால் இறைனனுக்கு ஏற்பட்ட முடிவுதான் உனக்கும் ஏற்படும் ஆகையால் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் சீதையை விட்டுவிடு இப்பொழுதாவது என்று மேன்மை பொருந்திய வீடனன் கூறுகிறான் அதற்கும் ராவணன் நீ இரணியன் வதம் செய்த செய்து செய்யப்பட்டதையும் பிரகலாதனையும் போற்றுகிறாயே தந்தை மாண்டதை கொண்டாடிய பிரகலாதனை நீ போற்றுகிறாயே அப்பொழுது அதேபோல் நான் மாண்டு விட்டால் எனக்கு பிறகு இந்த இலங்கை செல்வத்தை நீ அடையலாம் என்று என்றுதானே எண்ணிக்கொண்டிருக்கிறாய் ஒளிந்துபோ என் உடன் பிறந்தவன் என்பதால் உன்னை கொல்லாமல் விடுகிறேன் இப்பொழுதே இந்த அவையை விட்டு நீ சென்று விடு என்று வீடனனை துரத்துகிறான் கம்பன் போடும் ஒரு சொற்றொடர் வீடனை துரத்துபவன் யாராம் அறிவு நீங்கினான் அழிவை எய்துவான் எப்பொழுது நாம் சினம் கொள்கிறோமோ சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனைய சொடு என்பது பொய்யாமொழி இப்பொழுது சினம் கொண்டதால் அறிவு நீங்குகிறான் அழிவை எய்யப் போகிறான் எந்த இடத்தில் நாம் சினம் கொள்கிறோமோ அந்த தருணத்தில் நாம் அறிவு நீங்கி செயல்பட்டால் நாம் அழிவை நோக்கி செல்கிறோம் என்பதை அறிவு நீங்கினான் அழிவை எய்துவான் என்று ராவணனை வைத்து கம்பர் நமக்கு பாடம் போட்டுகிறார் இவ்வாறு இறுதியாக அவனது அனைத்து அறிவுரைகளும் ராவணனின் காதில் ஏறாததால் வீடணன் எழுந்தான் விண்ணில் பறந்தான் அவனுடன் அறக்கற்குல அமைச்சர்களாகிய அணிலன் அனலன் அரன் சம்பாதி என்ற நான்கு அமைச்சர்களும் அவனுடன் பறந்தனர் அவரிடம் வீடனன் சொன்னான் அறம் தலை நின்றவர்க்கு அன்பு பூண்டனன் எல்லையில் பெருங்குணத்து ராமனின் தாழ் இணை பற்றி இப்பிறவி நோய் நீக்குவேன் அறம் தலை நிற்பவர் அதர்மத்தின் பக்கம் என்னால் இருக்க முடியாது தர்மத்தின் நிலையிலே நின்று கொண்டிருக்கும் ராமனை சென்று அடைவேன் நான் ராமனை சென்று சரண் அடைவேன் எல்லையில் பெருங்குணத்து அந்த ராமனின் தாழ் இணை இரு திருவடிகளை பற்றி இந்த பிறவி நோயை போக்குவேன் என்று வீடனன் தன் அமைச்சரம் சொல்கிறார் பறந்து செல்கின்ற பொழுது வீடனன் சிந்தை மூலமாக கம்பன் நமக்கு மிகப்பெரிய பெரிய ஆன்மீக தத்துவத்தை விளக்குகிறார் முன்புற கண்டிலன் கேள்வி முன்பு ஈழன் அன்பு ஊற காரணம் அறியகிற்றிலேன் என்பு ஊற குளிரும் என் நெஞ்சு உருகும் இதுதான் ஓர் உண்மையான பக்தனின் உள்ள நிலைப்பாடு இறைவனை நோக்கி ஓர் பக்தன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது முன்புற கண்டிலன் கடவுளை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை வேதங்களை கற்றிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை உப புராணங்கள் புராணங்கள் உபநிடதங்கள் இதிகாசங்கள் அனைத்தையும் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை எந்த ஞானமும் இல்லாமல் நெஞ்சில் அன்பு பொங்க இறைவா ராமா என்று நீங்கள் உணர்ந்தால் அதுதான் தூய்மையான பக்தி அதுதான் வீடென சரணாகதி இதுபோன்று நாம் பாரதத்திலே அர்ஜுனனை கண்டும் எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் கிருஷ்ண பராத்மாவிடம் தூய்மையான அன்பு கொண்டவன் அர்ஜுனன் போல் இங்கே முன்புற கண்டிலன் கேள்வி முன்பு இல்லன் அன்பு உற காரணமும் அறியலேன் என்பு உற குளிரும் என் எலும்புகள்லாம் குளிர்கிது என் நெஞ்சும் உருகிறது ராமனை நினைத்தால் என்று சொல் வீடனன் சொல்வதுதான் தூய்மையான சரணாகதி வீ இவ்வாறு சிந்தித்து கொண்டே வீடனன் செல்கிறான் ராமனின் வானர சேனை இருக்கும் இடத்தில் அங்கே சென்றவுடன் அரக்கர் இனத்தைச் சேர்ந்தவர் வந்திருக்கிறார்களே என்று பல வானரங்களும் இவர்களை எதிர்க்கின்றனர் அப்பொழுது வீடனன் உடன் வந்த அனலன் என்பவன் இவன் அறநிலை வளாமை ஆதிமூர்த்திவால் நிறைவரு நேயமும் நின்ற வாய்மையும் மறையவர்க்கு அன்பு என்றும் இணைய மாமலர் இறையவன் தர நெடுந்தவத்து நெய்தினான் என்று வீடனே அறிமுகம் செய்கிறான் அறநிலை தவறாதவன் ஆதிமூர்த்திவால் நிறைவரு நிறைந்த பாசமுடையவன் வாய்மையில் நிற்பவன் மறையவர்க்கு அன்பு என்று இணைய மாமலர் இறையவன் தர தெய்வத்தின் எய்தினான் பிரம்மனின் பேரர்களாகிய ராவணன் கும்பகர்ணன் வீடணன் இவர்கள் பிரம்மனை நோக்கி தாவம் செய்யும் பொழுது ராவணன் தேவர்களாலும் யக்ஷர்களாலும் அச்சர்கள் அசுரர்களாலும் கிங்கணர்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று ராவணன் வரம் வாங்கினான் கும்பகர்ணன் நித்திரத்துவம் என்று தவறுதலாக வாங்கிவிட்டான் தூக்கத்தை ஆனால் அந்த வரம் தவம் செய்து வீடனன் பெற்ற வரம் ஆதியம் பரமனிடம் அன்பு நல் அறம் நீதியில் நின்று வளாமை நீதியை விட்டு தவறாத ஒரு பண்பு அனைத்து உயிர்களிடமும் பாசம் வேதியரிடம் அருள் இது அனைத்தையும் விரும்பி பெற்றவன் வீடனன் ஆதியம் பரமனிடம் அன்பு நல்ல அறம் நீதியில் நின்று வலுவாமை எல் பல் உயிருக்கும் நேசம் வேதியர் அருள் இவற்றை பெற்ற வீடன்தான் இங்கே வந்திருக்கிறான் என்று அனலன் கூற இதை கேட்ட அனுமன் மைந்தன் என்ற வானர வீரரை வீரனை அனுப்புகிறான் அவன் வீடனை அழைத்து வருகிறான் அவனிடம் இவன் கேட்க அனுமன் கேட்கும்போது பாரின் நாயகனை புகழடைந்து அவன் தாழ் சரணடைய வந்துள்ளோம் இதுதான் ஒரு பக்தனின் நிலை இறைவனின் பாதங்களை நோக்கி புகழடைந்து அந்த பாதங்களில் நாம் சரணடையும் நிலைதான் பக்தி நிலை வீடனன் வருகிறான் நம் சேனையில் சேர விரும்புகிறான் என்று ராமருக்கு செய்தி வந்தவுடன் அவர் சுக்ரீவன் சாம்பன் நீலன் மற்றும் மாருதியிடம் ஆலோசனை நடத்துகிறார் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து கூறுகின்றனர் இறுதியாக இல்லாத உலகத்து இங்கு இவன் கல்லாத கலையும் இல்லை வேத கடலுமே இல்லை யார்கோலி சொல்லின் செல்வன் என்ற மாருதியை நோக்குகிறார் மாருதி கூறுகிறார் தீயன் என்று இவனை நான் அயிர்த்தல் செய்கிறேன் இவனை தீயவன் என்று நான் கருதவில்லை உள்ளத்தின் உள்ளதை உரையின் முந்துற மெல்லத்த முகங்களே விளம்பும் அவன் மனதில் உள்ளதை அவன் முகமே காட்டிக் கொடுக்கிறது ராமா இவன் நல்லவன் என்று அது மட்டுமல்ல நான் சீதையை தேடிச் சென்றபொழுது ஒவ்வொரு அரண்மனையிலும் ஊனும் கள்ளும் வாடை அடித்தன ஆனால் வீடனன் மாளிகையிலே புகையும் வேதியர் வளர்க்கும் யாக புகை தீயும் தான் கண்டேன் இவன் மாளிகை அந்தணர் மாளிகை போல் இருந்தது அது மட்டுமல்ல இராவணன் அவையிலே நான் சென்றபொழுது பலரும் என்னை வதம் செய்ய வேண்டும் என்று கூறியவுடன் அவை நீதி சொன்னவன் இந்த வீடனன் மேலும் வீடனின் மகள் தாயினும் இனிய திரிசலைதான் நமது பிராட்டியாருக்கு அங்கு அசோகவனத்திலே ஆறுதல் மொழி சொல்கிறான் ஆகையால் இவன் நல்லவன் அதனால் இவன் வரவு நல்வரவு என்று அனுமன் விளக்கி உரைக்கிறார் இதில் உள்ள உட்கருத்து என்னவென்றால் யாரையும் நாம் இடைவோடும் பொழுது அவரை பற்றிய பல உண்மைகளை தெரிந்து கொண்டு அவரை கணிக்க வேண்டும் என்பதுதான் மாருதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றி ராமன் சொல்கிறார் மாருதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றி அபயம் யாம் என இறந்தவர்க்கு அடைக்கலம் அளிப்பது என் கடன் ராமன் ஆகிய நான் யாராவது என்னிடம் அபயம் என்று வந்தால் அவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பது என்னுடைய கடமை இதுதான் இறைவனின் தர்மம் இறைவனிடம் ஓர் பக்தன் காட்ட வேண்டிய தர்மத்தை பல நூல்கள் விளக்கி இருக்கின்றன ஆனால் ஓர் பக்தனிடம் அந்த இறைவனே அந்த பரம்பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று விளக்கும் தர்மம் தான் இந்த இடம் அபயம் என்று ஓர் வார வானரம் அழைத்ததால் உடன் வந்தவன் ஆதி மூலம் அதனால்தான் அவனுக்கு பக்த வத்சலன் என்றும் ஒரு பெயர் அது இறைவனின் தர்மம் பக்தனாகிய நான் உன்னை சரணடைந்தேன் என்று ஒரு பக்தன் நிலை கொள்வானாயின் அவனுக்கு அபயம் அளிப்பது இறைவனின் தர்மம் என்று இந்த பாட்டிலே நமக்கு பு புலனாகிறது மேலும் உடைந்தவர்க்கு உதவான் ஆயின் உள்ளது ஒன்று ஈயான் ஆயின் அடைந்தவர்க்கு ஆயின் அறம் என்ன அறம் என்கிறார் ராமன் அங்கே முதலில் கூறியது இறைவனின் தர்மம் இங்கே விளக்கப்படுவது மானுட தர்மம் நலிந்தவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்னிடம் இருப்பதை ஒருவன் யாசித்தால் அதை அவனுக்கு நான் வழங்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை சரணடைந்தவருக்கு நான் அருள் புரிய வேண்டும் என்றெல்லாம் ராமன் கூறி சுக்ரீவனிடம் அவனை அழைத்து வா என்று கூறுகிறார் சுக்ரீவன் வீணனிடம் ராமனின் திரு உள்ளத்தைக் கூற வீடனன் பஞ்சு என சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி பஞ்சு என சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சனுக்கு இளைய என்னை வருகை என்று அருள் செய்தானோ எந்த குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் முழுமையான பக்தி கொண்டால் இறைவன் அவனை ஏற்றுக்கொள்வார் என்பதுதான் இந்த கவிதை விளக்கப்படுகிறது பஞ்சு என சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சனுக்கு இளைய என்னை வருகை என்று அருள் செய்தானோ என்று கூறிவிட்டு வீடனன் விரைந்து செல்கிறான் செங்கன் அஞ்சனமலை அன்று ஆகின் கார் முகில் கமலம் பூத்தது இன்று இவன் கண்ணன் கொல்லாம் ஆர் அருள் சுரக்கும் நீதி அற நிறம் கரிதோ என்று அன்ன தாழ் இணை வந்து வீழ்ந்தான் உடனே ராமன் இளைய பெருமாளை அழைத்து அவனுக்கு மணிமுடி சூட்டு என்று சொல்லி வீடனா இலங்கை செல்வம் நின்னதே உமக்கு நான் இலங்கையை வழங்குகிறேன் என்று அங்கேயே ஆணையிடுகிறார் அதற்கும் வீடனன் சொல்கிறான் ராமா இலங்கை செல்வத்தை நாடி நான் உன்னிடம் வரவில்லை நீ அறநிலையில் நிற்கின்றாய் தர்மத்தின் பக்கம் நிற்கின்றாய் அதனால் உன்னை நாடி வந்தேன் ஆகையால் இளையவர் கவித்த மோலி என்னையும் கவித்தி எவ்வாறு உன் உடன் பிறந்தவனாகிய பரதனுக்கு திருவடியை சூட்டினாயோ அதேபோல் உன் திருவடியை என் சிறம் மேல் சாத்து என்று வீடனன் வேண்டுகிறான் அதற்குத்தான் இந்த கவி அனைத்து தமிழ் அறிஞர்களும் அறிந்த கவி குகனோடும் ஐவரானோ முன்பு கங்கைக்கரை வேடுவ தலைவன் குகனோடும் ஐவரானோ முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் வானரகுல தலைவன் சுக்ரீவன் பின் குன்று சூழ்வான் மகனோடும் அருவரானோ எம் முளை அன்பில் வந்த அகன் அமர் காதல் ஐய நின்னோடும் எழுவரானோ நின்னோடும் எழுவரானோம் புகழ் அருங்கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை வீடனா உன் தந்தையாகிய தசரதன் உன் தந்தையாகிய தசரதன் எனக்கு வனவாசம் தந்ததால் குகன் சுக்ரீவன் இப்பொழுது நீ ஆகிய நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது ஏழு சகோதரர்கள் ஆகிறோம் என்று ராமன் அருள் புரிகிறார் உடன் உதித்தவர்களும் ஒருவன் என்னை என்று என்னை அணைத்தாயே தொடு கடல் செம்பொன் மே மோலி சென்னையில் சூட்டிக்கொண்டான் மோலி என்றால் கிடம் ராமனின் செம் பொன் திருவடிகளை எடுத்து வீடனன் தலையில் சூடிக்கொண்டான் இதுதான் வீடன சரணாகதி இப்பொழுது சரண் அடைந்தவர்களை எவ்வாறு ராமன் காப்பாற்றுகிறான் என்பதையும் போர்க்களத்தில் ஒரு காட்சியில் பார்ப்போம் போர் துவங்கிய பின்பு ராவணன் போர்க்களத்துக்கு வருகிறான் போர்க்களத்திலே வீட ராம சேனையில் வீடனை கண்டவுடன் சினம் கொள்கிறான் இவனால் அல்லவா இந்த போர் நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று ஆழியும் கொற்றமும் ஊழியும் கடந்த வேல் படையை எறிந்தான் ராவணன் அதை பார்த்தவுடன் வீடனன் அஞ்சுகிறான் இது என்னுயிர் அழித்திடும் என்று அவன் அஞ்ச அதை தன் மார்பில் கொள்ள அனுமன் வருகிறார் அனுமனுக்கு முன் சுக்ரீவன் வருகிறான் இவர்கள் இருவரையும் விலக்கிவிட்டு லக்குவன் அந்த வேல் படையை தன் மார்பில் கொள்கிறார் அந்த வேல் சிவனின் வேல் அவர் மார்பில் பட லக்குவன் போர்க்களத்திலே வீழ்ந்து மயங்குகிறார் அந்த தன்னை கொல்ல வந்த படைக்கலத்தை தன் மார்பில் ஏந்தி மயங்கி கிடக்கும் இளைய பெருமாள் இலக்குவனை நோக்கி வீடனன் அழுகிறான் அறற்றுகிறான் உடனே ஜாம்பவான் கூற ஆஞ்சநேயர் விண்ணில் சென்று மருத்துவமலை என்று சொல்லப்படும் சஞ்சீவி மலையை கொண்டு வருகிறார் அதன் பின்பு லக்குவணன் உயிர் பெறுகிறார் அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதுதான் வீடன சரணாகதியில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் மேலும் வீடன பாத்திரம் ஏன் இராமாயணத்தில் வான்மீகியாலும் சொல்லப்பட்டது கம்பராலும் விளக்கப்பட்டது அனைத்தும் அறிந்த வேதங்களை கற்ற வேதங்களின் எல்லையை அறிந்த ஆஞ்சநேயரும் ராமனின் பக்தர்தான் வேடுவ தலைவன் கங்கை படை படகு படையின் தலைவன் குகனும் ராமனின் பக்தன்தான் வீடென கொள்ளும் பக்தியை வீடென சரணாகதி என்று சொல்வதற்கு காரணம் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் மரம் துறந்து அறம் நின்று தர்மத்தின் வழியே சிந்தித்து முழுமையாக சரணாகதி அடைந்தால் நாமும் இறைவனிடம் பக்தி கொள்ளலாம் மரம் துறந்து அறம் உணர்ந்து எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் இறைவனிடம் தூய அன்பு கொண்டு முழுமையாக நாம் சரணடைந்தால் இறைவன் நம்மை ஏற்றுக்கொள்வான் என்பதே வீடென நமக்கு விளக்கும் வீடனன் பாத்திரம் மூலமாக கம்பன் நமக்கு விளக்கும் வீடன சரணாகதி பாடம் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி